கைஸ், 30 செகண்ட் வீடியோக்காக நான் வந்து 7 நாள் எடுத்து இந்த டிராயிங்கை, ஃபிளிப்புக் டிராயிங்கை நான் பண்ணியிருக்கேன். யார் சாமிவன், எங்கேருந்து வந்திருக்கான்? அந்த டிராயிங் வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் தானே? இதோ இப்போ போட்டு கட்டுறேன் பாருங்கள். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு டிராயிங் ஒன்று பண்ண போகிறேன். அந்த டிராயிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிளிப்புக் டிராயிங். ஏற்கனவே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த ஃபிளிப்புக் டிராயிங் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே நிறையா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபிளிப்புக் டிராயிங்கை வச்சு. நான் வந்து மேகம் கருக்காதோ பெண்ணு அந்த சாங்கை வச்சு ஃபிளிப்புக் டிராயிங் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம விக்ரம் மூவி, அந்த மூவியில் வந்து ரோலெக்ஸ் சூர்யா வந்து என்ட்ரி கொடுப்பார்ல, அந்த சீனையும் நான் ஃப்ளிப்புக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி தான் அதை தொடர்ந்து 3வதாக இந்த ஃப்ளிப்புக் டிராயிங்கை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து லியோ மூவியில் நம்ம தளபதி விஜய் டான்ஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நான் ஃப்ளிப்புக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலேயும் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஃபுல் வீடியோ வந்து எதுக்காகனா, இந்த வீடியோவை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளிப்புக் டிராயிங் க்ரியேட் பண்ணியிருந்தேன்ல, இதை வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம மேக்கிங் வீடியோ பார்க்கலாம், ஓகேவா? கைஸ், இப்போ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இருக்குல்லையா, இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த வீடியோவை ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஆஃப்டர் எஃபெக்டை ஓப்பன் பண்ணுறேன், ஓகேவா? இது ஓப்பன் ஆகிடுச்சு, லோடிங் ஆகிட்டுருக்கு. இருக்குல்லையா, இந்த லெஃப்ட் சைடில் வந்து இங்கே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து வந்துடும். அந்த இது உங்களோட ஃபைல் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஃபைல் நான் இப்போ இந்த ஃபைலை தான் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபைலை வந்து நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோ இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு, ஓப்பன் ஆகிடுச்சா? ஓப்பன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது மேலே வந்து இந்த காம்போசிஷன் இருக்கும், அந்த காம்போசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு ரெண்டர் கியூ அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது இந்த வீடியோவை வந்து ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணுற செட்டிங் ஓப்பன் ஆகும். அந்த செட்டிங் ஓப்பன் பண்ண உடனே பெஸ்ட்டு செட்டிங்னு இருக்கும், அது உள்ளே போயிட்டு ஒரு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே இந்த இது இருக்குல்ல, இங்கே வந்து யூஸ் திஸ் ஃப்ரேம் ரேட் 13 போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து 13ஆ அந்த வீடியோவோட ஃப்ரேம் ரேட் வந்து 13 போட்டிருக்கு, ஓகேவா? அது எத்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 8னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? 8னு வச்சுட்டேன், ஓகேவா? 8 கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்ததும் இங்கே வந்து அவுட்புட் மாடல்ஸ்னு போட்டிருக்கோம், லாசஸ் அப்படின்ட்டுருக்கோம். இதில் வந்து ஃபார்மெட்டு, இது என்ன செட்டிங்ஸ்னால் இந்த வீடியோவோட குவாலிட்டி செட் பண்ணுறது. ஸோ வீடியோவோட இப்போ கரண்ட்டாக இருக்கிற வீடியோவோட ஃபார்மெட் என்னென்னு போட்டிருக்குன்னா ஏவிஐன்னு போட்டிருக்கு. ஸோ ஏவிஐன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதோ இருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், மேலே ஃபஸ்ட்டில் போட்டிருக்கல ஏவிஐன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஏவிஐ செட்டிங்கை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ZPG சீக்வன்ஸுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க, ஓகேங்க? அது இருக்கு, ஓகே ஓகே கொடுத்தாச்சு, ஓகேவா? இப்போ வந்து இந்த அவுட்புட்டு எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம எங்கே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே நம்ம சேவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் வந்து இதை பிக்சரில் சேவ் பண்ணுறேன், பிக்சரு இது இருக்கு, ஓகேவா? நான் இப்போ பிக்சரில் வந்து எதில் சேவ் பண்ணலாம், இதில் சேவ் பண்ணுவோமா? இன்ட்ரோ
இன்ட்ரோவில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதோட இந்த ஃபைலோட நேம் வந்து அமீர்னு போட்டுக்கிறேன். ஓகே கைஸ், சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே ரெண்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி இந்த நேம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்க, ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த எத்தனை செகண்டு, இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோவோட ஃப்ரேம் ரேட்டு வந்து நான் 127 ஃப்ரேமுக்கு செட் பண்ணி நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதுல்ல, அது அங்கே 15.05 அப்புறம் 127 அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த வீடியோவோட ஃப்ரேம் ரேட்டு வந்து 127 ஃப்ரேமாக செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, 8 வச்சோன்னா நம்ம ஃப்ரேம் வந்து 127 ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 127 ஃப்ரேம்னா 127 ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதாவது 127 பேப்பரை கட் பண்ணி, சின்ன சின்ன பேப்பராக கட் பண்ணி, அந்த ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் நம்ம தளபதி விஜய் டான்ஸ் ஆடுற மாதிரி நம்ம வந்து ட்ராயிங் பண்ணணும். ஸோ இதுதான் விஷயம். இப்படி தான் வந்து ஃபோட்டோவை ரெடி பண்ணணும். ஸோ இதை நம்ம செக் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, இருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துருச்சு எல்லாமே. ஓகேவா, இது இந்த மாதிரி தான் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஒரு ஃபோட்டோவாக வந்துருச்சா. ஸோ இந்த ஒரு ஒரு ஃபோட்டோவையும் நம்ம டிராயிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிவிட்டு நம்ம இது பண்ண வேண்டியதான், ஃப்ளிப்புக்காக க்ரியேட் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபைனல் அவுட்புட்டு நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஒரு பேப்பரையாக வச்சு ட்ராயிங் வந்து சாரி வீடியோ வந்து ஆன் பண்ணி, கேமராவை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணி நம்ம இப்போ இது இப்போ காட்டுறோம்ல, இதே மாதிரி நம்ம ரிசல்ட் காட்ட முடியும். இப்படி தான் வந்து ஃப்ளிப்புக் ட்ராயிங்கை எல்லாருமே க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடு இப்போ உங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம பண்ண ட்ராயிங்கே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு போர்ட்ரேட் ட்ராயிங் தெரியும், உங்களுக்கு ஃபேஸ் ட்ராயிங் பண்ண தெரியும்னா அதை மட்டுமே பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து வெறும் போர்ட்ரேட் ட்ராயிங் மட்டுமே நான் போட்டது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து போர்ட்ரேட் ட்ராயிங் ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து 3D ட்ராயிங் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து போர்ட்ரேட் ட்ராயிங் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து க்ரியேட்டிவ் 3D ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃப்ளிப்புக் ட்ராயிங் பண்ணியிருக்கேன், ஸ்டோரி போர்ட் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஸ்டோரி போர்ட் ட்ராயிங்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன ட்ராயிங் இருக்குது, வேறு வந்து அனிமேஷன் கார்ட்டூன் மூவி கூட நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி உங்கள் சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் சேனலுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஐடியாஸ் தான் நான் கொடுக்குறேன். இந்த ஃப்ளிப்புக் ட்ராயிங் க்ரியேட் பண்ணுறதுக்கே நான் 7 எடுத்துக்கிட்டு நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம். பிகாஸ் யூனிக்னஸ், ஓகேவா, மற்றவங்களை விட நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணணும், அப்போ தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகே கைஸ், உங்களுக்கும் என்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு லோ ப்ரைஸில் நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனல் அவுட்புட்டை திரும்பவும் ஒரு தடவை நான் ப்ளே பண்ணிவிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளுன்னு செலக்ட் பண்ணுங்கள். எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும், வீடியோ போட்டால் வரும். ஓகே கைஸ், பாய்.